ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஹாக்கி ஸ்கேமிங் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தார் இன்ஸ்டாவில் ரெஃபனரி சேலஞ்ச் போடுங்க ஒரு ப்ரோன்னு. ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோட எண்டிங்கில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. ஸோ நான் இப்போ சொல்ல மாட்டேன், இந்த வீடியோட எண்டிங்கில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இங்கே ஒருத்தர் இருக்காங்க, நம்ம முடிச்சு விட்டு கிளம்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே ஒருத்தர் அப்போலேருந்து எனக்கு ஆட்டம் காமிச்சிட்டே இருந்தான். இருற அவனை விடமாட்டேன்டா, அதுக்குள்ளே ஓடுறான் பாரு. நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்டா, எங்கே போனாலும் இந்த அக்யூஸ் கேமர் வருவான்டா. நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறானா, இதை முத தடவை. எங்கே போனாலும் விட மாட்டேன்டா, நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டு ஆளையே காணோம். மேலே ஏறினா கீழே இறங்கினா எங்கே போனாலும் ஆளையே காணோம். எனக்கு அப்போலேருந்து ஸ்டெப்பு சவுண்டாக கேட்டுட்டே இருந்துச்சு. பயவில் கீழே தான் நிற்கும்ட்டு கீழே போனேன். இங்கே தான் இருக்கியா நீ, உன்னை விட மாட்டேன்டா, எங்கே போனாலும் அடிப்பண்டான்ட்டு அவர் அட்டி அட்டி அட்டின்னு அடித்தாச்சு இவனை. சரி, இவன்ட்டு மெடிக்கெட் இருந்தால் மெடிக்கெட் எடுப்போம்ன்ட்டு எடுத்தேன். இங்கே ஒருத்தன் வர்றதை நான் பார்க்கவே இல்லை, பின்னாடியே வந்து ரெண்டு அடி அடிச்சிட்டான். லைஃப்பை பாதி உரைச்சிட்டான் பையன். சரி, ஒன்றையும் விடமாட்டடான்ட்டு முந்தி மாதிரி ட்ராக்கே கரெக்டாக வர மாட்டேங்கு, என்னன்னு தெரில. சரி, இவனை அடிப்போம், அடிச்சுட்டு மெடிக்கிட்ட போட்டு கிளம்புவோன்ட்டு அப்போலேருந்து ஒருத்தர் ரேடார் காமிச்சிட்டே இருந்துச்சு. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, இவன் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவோம், அது பேக் பேக் தேவைன்ட்டு. பேக் பேக் இருந்தால் தான் மெடிக்கெட் எடுக்க முடியும். சரி, மேலேருந்து ஒருத்தன் அப்போலேருந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருந்துச்சான். சரி, அவன் அடித்தாச்சு. ஸோ M14 கன்று வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு அடி தான் ஹெட்ஷாட் டக்குன்னு உழுது. ஸோ எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல கண்ணு தான் இது. சரி, இவன்ட்ட போய் பேக் பேக் எடுத்துகிட்டு கீழே வருவோன்ட்டு போனால் ட்ரிக்காக லேண்ட் பாதி லைஃப் குறைஞ்சிட்டு. சரி, இவன்ட்ட பேக் பேக் எடுத்துகிட்டு, ஸோ நம்மகிட்ட லைஃப் வேறு கம்மியாக இருந்துச்சு. சரி, மெடிக்கிட்ட போட்டு இங்கேருந்து கீழே கிளம்பி போவோன்ட்டு மெடிக்கிட்ட போட்டுட்டு இருந்தேன். சரி, அடுத்து கீழேருந்து ஒருத்தன் அப்போலேருந்து ஆட்டம் காமிச்சிட்டே இருந்தான். சரி, அவனை தேடி கீழே முதல் போவோம், ரேடார் வேறு காமிச்சு கொடுத்துருச்சு அவன் எங்கே இருக்கான்ட்டு. கீழே போய் பார்த்தா நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான். சரி, உன்னை விடக்கூடாதுண்ணா, நம்ம அடிமை சிக்கிட்டான்டான்ட்டு அவனை தேடி ஓடி போயிட்டே இருந்தேன். மேலே போய் பார்த்தா தலைவன் காணும், ஆளை காணும். சரி, இங்கே தான் வந்திருப்பான்ட்டு சரி அடிச்சிடலான்னு பார்த்தா பறந்து போயிட்டுருக்கான். நம்ம சுடுறத பார்த்து கீழே விழுந்தாச்சு தலைவர். உன்னை எங்கே அதேமாதிரிதான் ஓடினா தான் அவனை விட்டுருவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டங்கிட்டும் ஏறியாச்சு இறங்கியாச்சு. பார்த்தா ஆளையே காணோம், இருக்கிற இடம் ஃபுல்லாக தேடி அலைஞ்சாச்சு இவனை தேடி. பயவில் எங்கே போனானே தெரியல. சரி, அந்த சைடு தான் போயிருப்பான்ட்டு அந்த சைடு போனேன். ஏறாத இடம் இல்லை, இறங்காத தெரு இல்லை, எல்லா இதுலேயும் ஏறி பார்த்தாச்சு, ஆளையே காணும், எங்கே போனானே தெரியல. நம்மளை பார்த்து பயந்து ஒருத்தன் ஓடுறானா, இதான்டா முத தேவை. நான் தான்டா எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடிருக்கேன், நீ என்னையே பார்த்தே பயந்து ஓடுறியா அப்படின்னு ஸ்கோப்பை போட்டு பார்த்தா மரப்பள்ளி மாதிரி சுவத்தில் ஏறி வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரத்த வந்தி எடுத்துக்காவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, அடுத்து இங்கே போகலான்ட்டு சரி இவன் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். பயவில் குளோவாலாக அதிகமாக வச்சுருந்தான். சரி, பயவில் நம்மளுக்கு யார் பத்த பிள்ளையோ நம்மளுக்கு குளோவாலாக கொடுத்துட்டு போயிருக்கான். அடுத்த சோனை போட்டான் கிளம்புன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் பறந்துட்டு இருந்தான். டே, உனக்கு எங்கே போனாலும் விட மாட்டேன்டான்ட்டு கிளம்பி அவன் பின்னாடியே போனேன். இங்கே ஒருத்தன் பறந்து வரான் பாரு. சரி, இவனை முடிச்சிருவோன்ட்டு இவனை அடித்தா இவன் ட்ரிக்காக குளோவால் போட்டான். சரி, இருடா அவனை அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு இறங்கி கீழே போனால் பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்கான். சரி, இருக்கிற இடம் இது சேஃப்டி கிடையாது, முத போய் கவர் எடுத்துக்கிடுவான்ட்டு கவர் எடுத்து மெடிக்கிட்ட போட்டுட்டு இருந்தான். பாதி லைஃபை கம்மி பண்ணிட்டா. சரி, மெடிக்கிட்ட போட்டு அடுத்து மேலே உள்ளவன் அடிச்சிக்கலான்னு பார்த்தா இங்கே உள்ள ஒரு குளோவால் போட்டான் ஒருத்தன். சரி, இவன் இங்கே பின்னாடி தான் இருப்பான். சரி, இவன் அடிச்சிருவான் அடுத்துன்னு பார்த்தா ஆளை காணும், உள்ளே இல்லை. சரி, இவன் அந்த சைடு தான் நிற்பான்ட்டு, அந்த சைடு போயிட்டு இங்கிட்டு வரேன், எங்கேருந்துடா வர நீ, யார் சாமி நீ, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த. சரி, இவனையும் அடிச்சிடலாம், அடிச்சுட்டு இவனை முடிச்சுட்டு இவன்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் புறக்கிட்டு கிளம்புவோன்ட்டு இவன் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி, மோ மெடிக்கிட்ட போடுவோம். பயவில் குளோவாலாக வச்சுருந்துருக்கான், குளோவால் வச்சிருக்கிறதான் பேர், ஆனால் யூஸே பண்ணல பயவில். ஸோ இன்னொருத்தர் அடிச்சுட்டே இருந்தான். சரி, அவன் எப்படியும் ஜோனுக்கு தான் வரணும், முதல்ல நம்ம ஜோனுக்குள்ளே ஓடிக்கிடுவோம், ஓடி ஒரு இடத்துல கவர் எடுத்து நின்றுக்கிடுவோம், அதுக்கடுத்து அவனை பார்த்துக்கலான்ட்டு சோனுக்குள்ளே ஓடிட்டு மேலே போய் உட்காந்தாச்சு நான். சரி, மேலே போய் ஒரு கவர் எடுத்துடலாம், கவர் எடுத்துகிட்டு எப்படியும் சோனுக்குள்ளே தான் ஓடி வரணும்ன்ட்டு வந்துட்டியா நீ, உன்னை விட மாட்டேன். சரி, இவனை அடித்தாச்சு, பாதி லைஃபு சோன்லேயே குறைஞ்சிட்டு வயலுக்கு. சரி, மேலே ஒருத்தர் இருக்கான், ஸ்டெப் சவுண்டு வேறு கேட்டுட்டு இருந்துச்சு. சரி, இவன் அடிச்சிருவோம், அடிச்சிருந்து பார்த்தா இவன் எனக்கு மேலே இருக்கான், அவன் MP40 வச்சு லைஃப்பை பாதிக்கு மேலே குறைச்சி விட்டான். சரி, குளோவாலை போட்டு அதுக்கடுத்து அவனை போய் அங்கே போய் அடிப்போன்ட்டு அடித்தான். சரி, ஹெட்டு உள்ளதான் அவனை சாவே மாட்டாங்க. சரி, இவனையும் அடித்தாச்சு, அடிச்சுட்டு குளோவாலெலாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். சரி, 8 கில் அடித்தாச்சு, 3 பேர் தான் இருக்காங்க, மேட்ச்சை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே தான் ஃப்ரீ ஃபயர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பே வச்சுட்டான். ஸோ சம்பவம் சொன்னியடா, அது என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இருங்க, இந்த வீடியோட கடைசியில் இருக்க அந்த சம்பவம். சரி, மெடிக்கெட்டு போட்டு நம்ம சோனுக்குள்ளே கிளம்புவோம்ன்ட்டு மெடிக்கெட்டு போட்டுட்ருந்தேன். நம்ம இன்ஸ்டா பேஜில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
நான் போகிற அடுத்தடுத்த அப்டேட்டும் நான் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி லைஃப் வேறு இல்லை, லைஃப்பை போட்டு சரி சோன் வேறு கடைசி சோனு, சோனுக்குள்ளே ஓடுறா கைப்புள்ளன்ட்டு சோனுக்குள்ளே ஓடிட்டுருந்தேன். ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியும். சரி ஃபஸ்ட்டு போய் ஒரு கவர் எடுத்துக்கிடுவோம், அடுத்து போய் அவங்கள அடிப்போம்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நம்மளுக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். அங்கே ஒருத்தர் நின்றுருந்தான், சரி கிட்டே போய் அடிச்சிருவோம் அப்படின்ட்டு க்ளோவால் எடுத்து கிட்டே போனேன். ஸோ இந்த இடத்துல அந்த சம்பவமே இருக்குது. ஃப்ரீ ஃபயர் இருக்கிறாங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி கிட்டே போய் அவன் க்ளோவால் போட்டு அடிச்சிடலான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுருந்தான் அந்த பறைக்கு கீழே. சரி நம்ம லைஃப்பு பாதிக்கு மேலே குறைச்சிட்டா இங்கே இருக்கிறானே தெரியல. அதுக்கடுத்து தான் பார்த்தா பின்னாடி இருந்துருக்கான். சரி க்ளோவால் போட்டு மெடிக்கிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் பின்னாடியே வந்துட்டான் அவன். சரி அவனை முடிச்சிடலாம், அதுக்கடுத்து இவனை பின்னாடி இருக்கிறவன் முடிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ரீ ஃபயர் காரங்க இப்படி பண்ணிட்டாங்க. சரி இங்கே ஒருத்தன் வந்துட்டான் இவனை அடிச்சிடலான்ட்டு இவனை பாதி லைஃப் மேலே குறைச்சிட்டேன். ஸோ போயா எடுக்கண்டு என் மேட்ச் மொத்தமாக வெளியே வந்துருச்சு பக்கு. ஸோ இந்த மாதிரி பக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இவங்க இது ரெட்டிஃபையே பண்ண மாட்டாங்க, ஏன்னா புதுசு புதுசாக டாப் அப் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இப்போ ரெட்டிஃபை பண்ணால் தான் கேம் பிளே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல கேமு, இந்த இதில் போயா கூட எடுத்துருக்கலாம். ஸோ எப்படி இப்படி பண்ணுறாங்கனே தெரியல. ஸோ இந்த மாதிரி பக்கம் அவங்க ரெட்டிஃபை பண்ணால் தான் அடுத்து நம்ம மேட்ச்சில் நல்லா இருக்கும். ஸோ வேறு ஏதாவது சேலஞ்சு போகணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அண்ட் தென் பை ஃப்ரம் அக்யூஸ் கேமர்.